வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் தென்மேற்கு சைனாவில் யுனான் மாநிலத்தில் சிச்சுவான் மாநிலத்தில் வழங்கப்பட்டு வரும் நா எனப்படும் மூவா சுவா நூலில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறேன். மூவா சுவா மொழியில் டொமி எனப்படும் ஒரு சொல் காணப்படுகிறது, DOMI. இச்சொல்லுக்கு பொருள் என்னவெனில் பில்லர் என்பதாகும். டொமி என்பது ஒரு தூய தமிழ் சொல் அல்ல, ஒரு சூத்திர சொல். நண்பர்களே, டொமி எனப்படும் சொல்லில் தா மா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. எழுத்துக்களை பின்னிருந்து முன்னோட்டு படியுங்கள். முட்டு என்று படிக்கலாம். பின்பு டா என்ற சொல்லை தடி என்று படிக்க வேண்டும். முட்டுத்தடி. முட்டுத்தடி என்றால் சப்போர்ட்டிங் உட் என்பது பொருளாகும். ஆக முட்டுத்தடி எனப்படும் ஒரு தமிழ் சொல்லானது சூத்திரமாக அங்கே டொமி என்று வழங்கப்படுகிறது. பில்லர் என்ற பொருளில் சப்போர்ட்டிங் உட், உட்டன் பில்லர் என்ற பொருளில் நாம் படிக்கிறோம். மேலும் எக்ஸாக்ட்லி எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு மூவா சுவா சொல் என்னவெனில் டடா என்பதாகும். DADA. டடா என்ற சொல்லோடு இம் என்ற விகுதியை சேர்த்து படியுங்கள். நாம் திட்டமா என்றே படிக்கலாம். திட்டமா என்றால் எக்ஸாக்ட்லி என்பது பொருளாகும். ஆக திட்டமா எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல்லானது இம் என்ற விகுதி விடுபட்டு அங்கே டடா என்று எக்ஸாக்ட்லி என்ற ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையாக வழங்கப்பட்டு வருகிறது. பில்லர் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான தமிழ் சொல்லான முட்டுத்தடி என்பது அங்கே டொமி என்று வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தமிழ் வேர்ட் ஃபார் பில்லர் இஸ் முட்டுத்தடி. இட் இஸ் தேர் இன் சைனீஸ் மூவா சுவா லாங்குவேஜஸ் டொமி. த தமிழ் வேர்ட் ஃபார் எக்ஸாக்ட்லி இஸ் திட்டமாய். இட் இஸ் தேர் இன் சைனீஸ் மூவா சுவா லாங்குவேஜஸ் டடா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.